தலைவர் சைடுல இருக்கிற அந்த ஃபேன்ஸோட லவ் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. தலைவரோட ஃபேன்ஸே நம்ம பிடிச்சிட்டோம்னு நினைக்கிறப்போ எங்க அப்பாவோட ஒரு பிகஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நீ இன்ஜினியர் ஆகணுமா, டாக்டர் ஆகணுமோ, டீச்சர் ஆகணுமோ, இல்லை ஏதாவது பேங்குக்கு வேலைக்கு போகணுமோ, வேற ஏதாவது போகணுமா, ஓகே இதெல்லாம் வேணாம், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட எங்களுக்கு ஓகே, பட் சினிமா மட்டும் வேணாம் அப்படின்னாரு. ரிலீஸ் ஆனதுல இருந்து எனக்கு கிடைக்கிற அந்த ஆடியன்ஸ் கிட்ட இருக்கிற அந்த லவ், ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்றது இஸ் வெரி ஸ்பெஷல். ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஸோ ஜாப் ரிசைன் பண்ணி தான் ஏன்னா ஃபுல் டைம் சினிமா கண்டினியூ பண்ணணும். ஸோ சினிமான்றது வந்து இட்ஸ் நாட் அன் ஒரு நாள் போய் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தீங்களே, நான் வந்து வேற ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்டா, நான் இதை தாண்டி இன்ஜினியரிங் சைடே இல்லடா, நான் சினிமாக்குள்ள இருக்கேன் டைரக்ஷன் சொல்லிட்டு. லைக் வாட் இஸ் தி கெமிஸ்ட்ரி பிட்வீன் இன்ஜினியரிங் அண்ட் சினிமா? நம்ம பாக்குற வீடு, நம்மளோட காலேஜ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இந்த வேர்ல்ட் கிடையாது. எக்ஸாக்ட்லி, இட்ஸ் வெரி பிகர் தென் தட். அந்த எக்ஸ்போஷர் உண்மையாவே எனக்கு தேவைப்பட்டது. ஸோ அந்த ரெண்டு வருஷம் ஒர்க்கிங் வந்து எனக்கு ஹெல்ப் ஆயிடுச்சு. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, இன்ஜினியர்ல இருக்கவங்க எல்லாருமே வேற ஒரு ஃபீல்ட்ல வந்து பயங்கர சக்சஸ்ஃபுல்லாவே இருப்பாங்க. இல்ல, நம்மள இன்ஜினியரிங் பேசிக்காவே வந்து நம்ம கிட்ட இருக்கிற டெக்னிக்கல் குவாலிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றது, அதுதான் இன்ஜினியரிங். ஐயோ, பாக்குறவங்க எல்லாம் என்னடா இவரு, ஒரு அழகான ஒரு பொண்ணை எதிர்க்க உட்காந்துட்டு சயின்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஜெயிலரோட ரிலீஸ்க்கு அப்புறமா வரக்கூடிய உங்களோட ஃபர்ஸ்ட் ரிபப்ளிக் டே, ஸோ வாட் வாஸ் யுவர் ஃபீலிங் ஃபார் திஸ் இயர் நவ? ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக இப்போ தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ரிலீஸ் ஆனதுலேருந்து எனக்கு கிடைக்கிற அந்த ஆடியன்ஸ் கிட்ட இருக்கிற அந்த லவ், ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுறது எல்லாமே இட்ஸ் வெரி ஸ்பெஷல். இந்த ரிசெப்ஷன் எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட், நம்மளோட கோலிவுட் ஆடியன்ஸோட ரிசெப்ஷன் உங்களுக்கு? ஆல்வேஸ் சப்போர்ட்மே, அவங்க எப்பவுமே எல்லா படத்துக்குமே இந்த லவ் இருந்திருக்கு. இப்போ கொஞ்சம் தலைவர் சைடில் இருக்கிற அந்த ஃபேன்ஸோட லவ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தலைவரோட ஃபேன்ஸே நம்ம பிடிச்சிட்டோம்னு நினைக்கிறப்போ இட்ஸ் நாட் எ வெரி ஈஸி டாஸ்கான ஒரு விஷயம். தட் டூ ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து எல்லாரோட ட்ரீம் நம்ம கேட்குறப்போ, லைக் வாட் வாஸ் யர் ட்ரீம் ஃபார் த இண்டஸ்ட்ரிக்குள்ளன்றப்போ, எப்படியாவது தலைவர் கூட ஒரு ரோல் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் எல்லாருமே நிறைய பேர் சொல்லலாம் நான் கேட்டிருக்கேன். But it was like a very short span, it just happened for you. So happy that. So, எங்களுக்கு வந்து உங்களை ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆகவே வேணும், லைக் ஓகேடா நிறைய நல்ல படங்கள்லாம் வந்து செலக்டிவாக நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. வாட் வாஸ் யூ பிஃபோர், லைக் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி? நான் சின்ன வயசுலேருந்தே ஆக்சுவலாக எனக்கு சினிமா தான் அப்படின்ற மைண்டில் இருந்தது. ஓகே. பட் ஸோ வீட்டில் வந்து எல்லாரோடைய பேரண்ட்ஸ் மாதிரி என்னோடய பேரண்ட்ஸ் வந்து, இல்லை நம்மளுக்கு சினிமா வேணாம். ஓகே. எங்கள் அப்பாவோட ஒரு பிகஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, நீ இன்ஜினியர் ஆகணுமோ, டாக்டர் ஆகணுமோ, டீச்சர் ஆகணுமோ, இல்லை ஏதாவது பேங்குக்கு வேலைக்கு போகணுமோ, வேற ஏதாவது போகணுமா, ஓகே இதெல்லாம் வேணாம், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட எங்களுக்கு ஓகே, பட் சினிமா மட்டும் வேணாம் அப்படின்னாரு. ஸோ நான் ரொம்ப ப்ரெஷரும் பண்ணல, பிகாஸ் அப்போ ஸ்கூல் காலேஜ் அந்த டைம்ல அது பண்ணவும் முடியாது, படிக்கணும் அப்படின்னு. தென் அப்போ ஒரு ஃபீல் என்னன்னா, எனக்கு இன்ஜினியரிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. சினிமான்றது வந்து எனக்கு பேக்ரவுண்ட், சினிமா பேக்ரவுண்ட் யாருமே இல்லை, யாருமே ஃபேமிலியில இருந்து அப்போ சினிமாவில் இல்லை. ஸோ நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம், அது எப்போ நடக்கும்னு தெரியாது. ஸோ இப்போ அது ஒரு கனவா அப்படி இருந்தது. இது நடக்கும்போது, ஆனால் நடக்கும்ன்றது உள்ள ஒரு இன்டியூஷன் இருந்தது அப்படின்றது, அது எப்போ எப்படின்னு தெரியாது. ஸோ ஆனால் படிக்கணும் ஃபர்ஸ்ட், சொந்தங்கால நின்னதுக்கு அப்புறம் ஐ கேன் டேக் மை ஓன் டிசிஷன்ஸ். எக்ஸாக்ட்லி, ஃபோர்ஸ் இருக்காது அப்படின்னா. அதான் படிச்ச, ஒர்க் பண்ண, டூ இயர்ஸ் ஒர்க் பண்ண, வாஸ் அன் டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெவலப்பர். அந்த டைம்ல சினிமா நடந்தது, it happened. அதுக்கப்புறம் ஐ டுக் இட் வெரி சீரியஸ்லி. நான் அந்த மொமெண்ட் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நடந்ததுக்கப்புறம் அப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஜாப் ரிசைன் பண்ணி தான் ஏன்னா ஃபுல் டைம் சினிமா கண்டினியூ பண்ணணும். ஸோ சினிமான்றது வந்து இட்ஸ் நாட் அன் ஒரு நாள் போய் பண்ணிட்டு விஷயமே கிடையாது. ஸோ அது வந்துட்டு நிறைய பேரோட ஒரு பெரிய மணி இன்வெஸ்ட் ஆன, ஸோ இந்த வேர்ல்டே இம்பாக்ட் பண்ணிக்கக்கூடிய ரொம்ப ஒரு இடத்துல இருக்கும் ஒரு ஆக்டர் அப்படின்னா. ஸோ அதுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணோம். ஈவன் ஃபிசிக்கலி மென்டலி அப் டு பி ஃபிட். So if you wanted to be an actor, yes, exactly. So and the process vandu romba mukkiyam, and the process la namme involve panna namme nare time spend pannom. Correct. So I resigned my job. Cinema vandu ippo idu vandu enoda passion work rendume onna iruchu. But engineering nu solrappo namme nareya engineering graduates ketirukom, neenga enna pandringala, or 10 years ku munadi engineering padichittu irundingale, ippo enna pandringa nu keta, மச்சான் நான் வந்து வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்டா, நான் இதை தாண்டி இன்ஜினியரிங் சைடே இல்லைடா, நான் சினிமாக்குள்ள இருக்கேன் டைரக்ஷன் சொல்லிட்டு. லைக் வாட் இஸ் தி கெமிஸ்ட்ரி பிட்வீன் இன்ஜினியரிங் அண்ட் சினிமா? ஒண்ணுமே கிடையாது.
என்னன்னா இப்போ ஒரு காலேஜ் படிச்சுட்டு திடீர்னு நான் காலேஜ்லேருந்து ஒரு சினிமாக்குள்ளே வந்தேன்னா ஸோ என்னோட வேர்ல்டு எக்ஸ்போஷர் வந்து புதுசாக இருக்கும். ஸோ நான் ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு ஒரு ஒரு ப்ரொஃபஷனலான கோர்ஸ் படித்து பர்சியூ பண்ணி வெளியே வரும்போது நான் ஒர்க் பண்ண அந்த என்ன சொல்கிறது ஸ்பெஷலி அந்த கார்பரேட் அந்த வந்து எனக்கு ஒரு குட் எக்ஸ்போஷராக இருந்தது. ஓகே, ஏன்னா நம்ம பாக்குற வீடு நம்மளோட காலேஜ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இந்த வேர்ல்ட் கிடையாது. எக்ஸாக்ட்லி, இட்ஸ் வெரி பிகர் தன் தட். அந்த எக்ஸ்போஷர் உண்மையாவே எனக்கு தேவைப்பட்டது. ஸோ அந்த ரெண்டு வருஷம் ஒர்க்கிங் வந்து எனக்கு ஹெல்ப் ஆயிடுச்சு. பட் இன்ஜினியரிங்க்கும் சினிமாக்கும் புதுசாக. பட் அது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இன்ஜினியரில் இருக்கவங்க எல்லாருமே வேற ஒரு ஃபீல்டில் வந்து பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருப்பாங்க. இல்லை, நம்மளா இன்ஜினியரிங் பேசிக்காக வந்து நம்மக்கிட்ட இருக்கிற டெக்னிக்கல் குவாலிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அதுதான் இன்ஜினியரிங். இல்லை, நம்மளுக்கு தெரியாத எதுவுமே இன்ஜினியரிங்ல சொல்லிக் கொடுக்கறது இல்லை. அப்படியா? ஓகே, சின்ன வயசுலேருந்தே தெரிஞ்ச விஷயங்கள் தானே. சிவில் என்ன, நம்ம வீடு கட்டுறது கன்ஸ்ட்ரக்ஷன், அது எப்படி எலிவேஷன் எப்படின்னு. எஸ், ஆமாம். ஸோ சின்ன வயசுலேருந்தே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம். இன்னும் பெட்டராக நம்ம வந்து ஸோ ஓகே நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் எப்படி பாக்குறவங்க என்னடா ஒரு அழகான ஒரு பொண்ணை எதிர்க்க உட்காந்துட்டு சயின்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க.